நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவிடம் அமலாக்கத்துறை 3 நாட்கள் விசாரணை நடத்தியது. முன்னதாக ராகுலிடமும் 5 நாட்களில் 50 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக செவ்வாயன்று நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தினர். டெல்லியில் உள்ள நேஷனல் ஹெரால்டு பப்ளிகேஷன் அலுவலகம் உட்பட 12 இடங்களில் ரெய்டு நடந்தது. இந்நிலையில் டெல்லி நேஷனல் ஹெரால்டு கட்டிடத்தில் செயல்படும் யங் இண்டியா அலுவலகத்திற்கு அமலாக்க அதிகாரிகள் சீல் வைத்தனர். தங்களின் அனுமதியின்றி அலுவலகத்தை திறக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக காங்கிரஸ் தலைமை அலுவலகம் மற்றும் சோனியா வீடு முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் அலுவலகத்திலும் ரெய்டு நடத்த வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.